ஒரு பாசிட்டிவிட்டியோடையே தான் இந்த படம் வந்து ஃபுல்லாக ட்ராவல் ஆச்சு. அதனால ஃபஸ்ட்டு ஃபீலிங் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹாப்பினஸ் ஆஃப் ஹேவிங் கம்ப்ளீட்டட் ஒன் மேசிவ் ப்ராஜெக்ட் இன் கம்மி டியூரேஷனில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண திருப்தி. சின்ன படங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு லவ் டுடே மாதிரியோ, காஞ்சரிங் கண்ணப்பன், நாய் சேகர் இது மாதிரி படங்களுக்கு வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா இன்ட்ராக்ஷன்ன்றது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா முன்ன வந்து நாங்கள் இந்த ஸ்கேலில் படம் எடுக்கும் போது நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் அங்கே இருக்கிற ஆர்டிஸ்டுக்குமே ரீச் பெருசாக இல்லாததுனால எவ்வளோ டிவி ப்ரமோஷன்ஸ்னாலும் எல்லாருக்கும் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்கணும், ப்ளீஸ் வாங்க படத்தை பற்றி பேசுங்கன்ற மாதிரி. இப்போது இது மாதிரி படங்களுக்கு எங்களை கேட்பாங்க இன்டர்வியூஸ்க்கு, பட் அங்கே வந்து நாங்கள் புஷ் பண்ணணும் எங்கள் சைட்லேருந்து. ஸோ சோஷியல் மீடியான்னு ஒன்று வரும்போது ஒரு நல்ல கண்டென்ட்டை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக எங்களால் மார்க்கெட் பண்ண முடியுது. ஒரு ட்ரெய்லர் இன்ட்ரெஸ்டிங்காக கட் பண்ண முடியுது, மீம்ஸ் கிரியேட் பண்ண முடியுது, அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து லெஸ் ஸ்பெண்டில் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியுது. நம்மளுக்கு தெரியும் ஓகே இதெல்லாம் தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படி இருக்குன்னு. ஆனால் இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு கான்ஷியஸ் டிசிஷனாகவே இந்த கதைக்களம் இப்படி இருக்கிறதுனால எங்களால் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்க முடியல. ஏன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ டைட்டாக ஒரு ஸ்க்ரீன் பிளே வச்சிருக்கோம். ரொம்ப ஹைப் பண்ணிட்டோம்னா எல்லாருமே அவங்க மைண்டில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கதையோடு வராங்க. அது ஒரு புஸ்தகம் படிச்சுட்டு போய் படம் பார்க்குற மாதிரி தானே. ரொம்ப ஹைப் இருந்தாலுமே படங்களுக்கு வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக முடியுது பெரிய படங்கள். ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, இவ்வளோ பெரிய ஸ்டார் வச்சு ஒரு படம் எடுக்கும் போது எக்ஸ்பெக்டேஷன் ஏற்கனவே ஸ்கை லெவலில் தான் இருக்கும். ப்ரமோஷன்ஸே அவ்வளோவா தேவையில்லை. ஸோ ரொம்ப பில்டப் பண்ணிட்டோம்னா அவங்க மைண்டில் வந்து ஓ இவ்வளோ பேர் இருக்க போகிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த படத்துக்கே நாங்கள் சொல்லாமே நிறையா எஸ்அப்பியரன்சஸ் இருக்கும், சர்ப்ரைசஸ் இருக்குன்றாங்க. நீங்கள் வந்து ஒரு 4 சர்ப்ரைஸ் இருக்கலாம்னு நினைக்கலாம், வேறு யாரும் 10 சர்ப்ரைஸ் இருக்கணும்னு நினைப்பாங்க. எவ்ரி ரீலில் சர்ப்ரைஸ். ஆனால் எங்களால் என்ன கதைக்கு என்ன தேவையோ அதான் எங்களால் வைக்க முடியும். As a producer, new generation producer, எப்படி பார்க்க? ஐ திங்க் வந்து இந்த ஓடிடி நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன கொடுத்துருக்குன்னா அந்த லாங்குவேஜ் பேரியரை உடச்சிருச்சு. இப்போ வந்து கோவிட் முன்னாடி இருக்கிற வரைக்கும் அதர் லாங்குவேஜ் படங்கள் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாங்க அக்ராஸ் த கண்ட்ரியே நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே அவங்க லாங்குவேஜ் படங்களை தியேட்டரில் போய் பார்ப்பாங்க, இல்லை ஓடிடிலேயே அதான் பார்த்துட்டு இருப்பாங்க, டிவியில் பார்க்கறது. பட் வேற லாங்குவேஜ் படங்கள்ன்றது மூவி பஃப்ஸ்ன்ற ஒரு அவங்க மட்டும்தான், நம்மலாம் மட்டும்தான், நம்ம அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க. பிளஸ் தேர் ஆர் ஜென்ரல் ஆடியன்ஸ் ஒரு ப்ராப்பர் மூவி பஃப்ஸ், தேவில் வாட்ச் கொரியன் ஃபிலிம், ஜாப்பனீஸ் ஃபிலிம் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கோவிட்ன்றது ஒன்று நடக்கும்போது எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது ஓடிடின்னு ஒன்று பூம் ஆகும்போது கண்டென்ட்டுமே வந்து ப்ரொடக்ஷன் நின்றுடுச்சு இல்லையா, இருக்கிற படம் தான் பண்ண. ஸோ தே கெப்ட் வாட்சிங் எல்லா லாங்குவேஜ் ஃபிலிம். ஸோ அது டப்டை வந்து பார்த்து அது பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல படம்னாலே வந்து தேர் வில்லிங் டு கோ டு த தியேட்டர் அண்ட் வாட்ச், தே டோன்ட் கேர் அபவுட் த லாங்குவேஜ். நம்ம வந்து ஆர் காம்படிஷன் இஸ் நோ லாங்கர் ஜஸ்ட் தமிழ். ரொம்ப ஹைப் இருந்தாலுமே படங்களுக்கு வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக முடியுது பெரிய படங்கள். ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, இவ்வளோ பெரிய ஸ்டார் வச்சு ஒரு படம் எடுக்கும் போது எக்ஸ்பெக்டேஷன் ஏற்கனவே ஸ்கை லெவலில் தான் இருக்கும். ப்ரமோஷன்ஸே அவ்வளோவா தேவையில்லை. ஸோ சின்ன படங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு லவ் டுடே மாதிரியோ, காஞ்சரிங் கண்ணப்பன், நாய் சேகர் இது மாதிரி படங்களுக்கு வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா இன்ட்ராக்ஷன்ன்றது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்.